ஞானானந்தமயம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹேக்ரீவம் பாஸ்மகே. புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யுங்கள் பணிவான நமஸ்காரங்கள். வக்ர சனி நிவர்த்தி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை 4/11/2024 6/3/2024 வரலும் உண்டான நாட்களில் சனி பகவான் கும்பராசியிலேயே கும்பராசியில் வக்ரகதியில் இருந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். சனி பகவான் என்று சொன்னாலே எல்லாருக்கும் வந்து அவர் கர்ம காரகன், ஆயுள் காரகன், உடல்நிலையை பாதிக்கக்கூடியவர், வேலையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர், அதாவது துலாத்தில் உச்சம் பெறுறதுனால வந்து எல்லாவற்றையும் சமமாக எடுத்துக்கொண்டு அதாவது நன்மைக்கு உண்டானதை நன்மையாகவும் தீமைக்கு உண்டானதை தீமையாகவும் கொடுக்கக்கூடியவர். சனி பகவானை பொறுத்தவரலும் பார்த்தாலேயானால் அந்த சனி என்ற கோள் வந்து ஒரு இருட்டான கோள், அதனால் சூரியனுக்கு சம சப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் அவருடைய ராசிகள் வருது. 6, 7 இடம் மறைந்த இடமும் 7ஆம் இடமான எதிரான 180 டிகிரியிலையும் வந்து சூரியனுக்கு உண்டான சிம்மத்திலிருந்து வரக்கூடியதுனால மகரம் கும்பம் அவருடைய ராசியாகும். மேஷத்தில் சூரியன் எந்த இடத்தில் உச்சம் பெறுகிறாரோ அதில் நீச்சமாகவும், சூரியன் நீச்சம் பெறக்கூடிய துலாத்தில் அவர் உச்சமாகவும் இருக்கக்கூடியது. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் சனி அப்படின்னு சொன்னாலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர். வாழ்நாளில் வந்து இந்த 7.5 சனி, 8ஆம் சனி, 4ஆம் சனி அப்படின்னு சொல்லக்கூடிய, கண்டக சனி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்தாலே வாழ்வில் பெரிய மாற்றங்கள் நிகழும். அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கே 2.5 வருஷம் ஆகும். இந்த காலகட்டத்தில் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக ஒரு வக்கரகதியில் இருந்துட்டார். அவர் 3-4 மாதமாக வக்கரகதியில் இருந்துட்டார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து திருப்பியும் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த வக்கர நிவர்த்தி காலத்தில் பார்த்தாலேயானால் சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார். வக்கர நிவர்த்தியில் சதய நட்சத்திரத்தில் வந்திருக்கார். இந்த காலகட்டத்தில் 2026 3ஆம் மாதம் 6ஆம் தேதி வரலும் பார்த்தேன்னா, அதாவது மார்ச் 6ஆம் தேதி வரலும் சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் கும்பத்தில் இருக்கிறார். அதற்கு பிறகு அவர் மீனத்துக்கு போகிறார். இந்த காலகட்டமான இந்த 2024 நவம்பர்லேருந்து மார்ச் 2024 வரலும் பார்த்தேன்னா சனி பகவான் மாற்றத்தில், அதாவது கும்பத்தில் இருக்கும் காலகட்டத்தில் குருவின் மாற்றங்களும் அதை தவிர ராகுவின் மாற்றமும் நடைபெறுகிறது. ராகு பகவான் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா 2025 4ஆம் மாதத்தில் மாறுறார். ஏப்ரலில் மே 2025 குரு பகவான் மாறுறார். அதனால் இந்த ரெண்டு பெயர்ச்சிகளையும் வைத்து சனி பகவானுடைய கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானினுடைய இது வக்ர நிவர்த்தி பெயர்ச்சியை வைத்து இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஒரு ஒரு ராசியாக எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்தாலேயானால் சனி பகவான் அப்படின்றவர் ஆயுள் காரகன், கர்ம காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவா. எந்த எதை விதைத்தாயோ அது உங்களுக்கு வந்தே தீரும் அந்த மாதிரியான விஷயம். அதாவது எந்த எதை வாட் யூ சோ யூ வில் ரீப், அதாவது எதை விதைத்தாயோ அது வந்தே தீரும் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி தவறான விஷயங்கள் விதைத்தால் அதற்குண்டான பலனும், சரியான விஷயங்களை விதைத்தால் அதற்குண்டான பலனும் உங்களுக்கு வந்து சேரும். அதே போல் வந்து உங்களுடைய கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்கு அதிபதி, உங்களுடைய தொழில் ஜீவனம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம், இந்த ஸ்தானத்திற்கும் அதிபதி. காலபுருஷ தத்துவத்தின் பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 10, 11 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதாவது மகர கும்பம்னு சொல்லக்கூடியது சனியினுடைய வீடு. அதனால் உங்களுடைய தொழிலும் தொழிலின் மூலியமாக அடையக்கூடிய லாபத்தையும் குறிக்கக்கூடியது. தொழிலில் மாற்ற ஏற்றங்கள் இறக்கங்கள் வரக்கூடியதை சொல்லக்கூடியது. பெரிய ஏற்றமோ பெரிய இறக்கமோ வரக்கூடிய காலகட்டமாகவே வரும். பொதுவாக இந்த 7.5 சனி வந்தாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். 7.5 சனியாக இருந்தாலும் சரி, 8ஆம் சனியாக இருந்தாலும் சரி, 4ஆம் 4ஆம் சனியாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய பயம் இருக்கும். ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் வந்துருமோ அப்படின்னு. யார் ஒருவர் நேர்மையான வகையில் அவர்களுடைய வியாபாரமோ அவர்களுடைய விஷயத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சனி பகவான் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுப்பதில்லை. சரி, இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் நலத்தில் பெரிய கேடு விளைவிப்பார். இதன் மூலியமாக உடல் நலத்தில் கேடு விளைவிக்கிறதுனால ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள், நோய் நொடிகளில் ஆழ்த்துவார். அதை தவிர வண்டி ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவார்.
அது தவிர பார்த்தாலேயானால் தேவையற்ற பதார்த்தங்கள், தேவையற்ற இந்த இது ஆல்கஹால் கன்சம்ஷன், அது தவிர வந்து தேவையற்ற போதைப் பொருட்களுக்கு ஆளாவது, அந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்துவார். அது தவிர வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக கொடுப்பார், உடல் உழைப்பை அதிகமாக கொடுப்பார். அது தவிர பார்த்தாலேயானால் இந்த சனியின் வேலையின் மூலியமாக மென்டல் டிப்ரெஷன் வரும், சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ் வரும், ஒரு மனநிலை சரியாக இருக்கக்கூடியதாக இருக்காது. ஏன்னா தோல்விகளை எதிர்கொள்ள வேண்டிய இருக்கும், அதனால் ரொம்ப பொறுமையாகவும் காமாகவும் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுவீங்க, அவமானப்படுவீங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார். சரி, இந்த சனி பகவான் யார் யாருக்கு இந்தந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏழரை சனி நடக்கிறவா, அதாவது உங்களுடைய ராசிக்கு 12 இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுதும், அதாவது மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ 7.5 சனி ஆரம்பம். அது தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருக்கும்போதும் அது ஜென்ம சனின்னு சொல்லக்கூடியது. அந்த ஜென்ம சனின்றது கும்பராசிக்காரர்களுக்கு. அது தவிர உங்களுடைய ராசிக்கு பாத சனி, அதாவது ராசிக்கு 2 இடத்தில் இருக்கும் பொழுதும் இந்த மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துவார். அதாவது தேவையற்ற செலவுகள், உடல் நலத்தில் பின்னடைவு, அது தவிர வந்து உங்களுடைய பேச்சில் பிரச்சனைகள், இது குடும்பத்தில் பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் சனி பகவான் ஏற்படுத்துவார். சரி, சனி இருக்கிறதுனால ஒரு நல்ல விஷயமும் நடக்காதா அப்படின்னு கேட்டாங்கன்னா, சனி இருப்பதனால் நல்ல விஷயங்கள் நடக்கும். எந்த ஒருத்தரும் நேர்மையாகவும் தர்மத்திற்கும் நியாயத்திற்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்களுக்கு சனி பகவான் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காமல் அவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். பொது காரியங்களில் ஈடுபட்டு அதன் மூலியமாக தனக்கென்று லாபத்தை எதிர்பார்க்காதவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தாலேயானால் சனி பகவான் எப்பொழுதுமே சனி உச்சம் பெற்றோ ஆட்சி பெற்றோ இருப்பவர்கள் தான் ஒரு ரெவல்யூஷனரி லீடராக வர முடியும். அந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் பார்க்கும்பொழுது சனி ஆட்சியோ உச்சமோ இருந்து அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சூரியனுடைய சிம்மமும் சூரியனும் நல்ல சுபத்தோடு இருந்தாரேயானால் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்டாயமோ மாற்றங்களோ வரும். சனி பகவானின் திசையில் தான் பொதுவாகவே எல்லாருமே ஆட்சி பீடத்தில் அமரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும், சனி பகவானோ அல்லது ராகு பகவானோ இருக்கும் பொழுது தான். அதனால் சனி வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினச்சார்னா யாருக்காக இருந்தாலும் அவரை கொடுக்கும் பொழுது யாராலையும் தடுக்க முடியாது, எந்த கிரகங்களாலும் தடுக்கவும் முடியாது. அவ்வளவு பெரிய மிகப்பெரிய உன்னதமான எல்லாவற்றையும் எடுத்து கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். ஆனால் நேர்மையும் நியாயமும் தர்மமும் இது எல்லாத்தையும் கடைபிடிக்கக்கூடியவர்களுக்கு அது தானாகவே வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு வரும். சரி, இந்த சனி பகவானுக்கு என்னென்ன பிரீத்தி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலேயானால், சனி பகவான் அதாவது அஷ்டமத்து சனி இருந்தாலும் சரி, அஷ்டமத்து சனி இருந்தாலும் உடல் நலத்தை கெடுப்பால், வண்டி வாகனங்களில் ஆக்சிடென்ட்டை உருவாக்குவார், இந்த அதனால் மறைந்து இருக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்துவார், திருட்டுத்தனமான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுவார், திருட்டுத்தனமான விஷயங்களில் உங்களுக்கு பொருள் வரக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுத்து அதில் மாட்ட வைப்பார், அதாவது ஜெயில் அந்த மாதிரியான சிறைவாசம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகக்கூடிய அளவுக்கு செய்வார், உடல் நலத்தில் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு இந்த அஷ்டமத்து சனியாக இருந்தால் அஷ்டம சனியில். சரி, இந்த சனி பகவான் இவ்வளவு பிரச்சனையை கொடுக்கக்கூடியவர், என்ன என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா, முதல் பரிகாரம்னு சொல்லக்கூடியது சனி பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரம். சனி பகவானின் காயத்ரி மந்திரம் நான் என்னுடைய இந்த வீடியோலேயே நடுவில் வந்து கிளிப்பிங் மாதிரி போடுறேன், பார்த்துக்கோங்க. அவருக்கு 2 காயத்ரி மந்திரம் சொல்கிறார். ஓம் சனீஸ்வராய வித்மகே சாயாபுத்ராய தீமகி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்னு ஒரு காயத்ரி மந்திரமும், ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்னு இன்னொரு காயத்ரி மந்திரமும் ரெண்டும் சொல்கிறார். இந்த காயத்ரி மந்திரத்தில் ஏதாவது ஒன்று, சனி காயத்ரியில் ஏதாவது ஒன்று ஒரு நாளைக்கு 8 முறை ஜபிச்சு வர்றதன் மூலியமாக சனி பகவானுடைய தொல்லைகளிலிருந்து அதாவது முடிந்த அளவுக்கு விலகக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம். சரி, இப்போ சனி பகவானுடைய தொல்லைகளிலிருந்து வேறு என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால், அருகில் இருக்கக்கூடிய அந்தணர்களுக்கோ பிராமணர்களுக்கோ உங்களால் முடிஞ்ச வேஷ்டி துண்டு, அதாவது துண்டுன்றது வஸ்திரம், அதாவது வேஷ்டி உத்திரியம், அதாவது 9-5 வேஷ்டியோ 16 வேஷ்டியோ அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய குருக்களுக்கு தானமாக கொடுக்கறதன் மூலியமாகும். எண்ணெய், நல்லெண்ணெய், செக்கெண்ணெய் வந்து கோவிலில் வந்து விளக்கேற்றுறதுக்கு கொடுக்கறது மூலியமாகும். ஒரு பாத்திரத்தில், அதாவது புதிய பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு, நல்லெண்ணெயை போட்டு, அதாவது செக்கெண்ணெயை போட்டு அங்கே இருக்கக்கூடிய குருக்களுக்கு தானமாக கொடுக்கறதன் மூலியமாகும்.
கீழ்த்தட்டு மக்கள், அதாவது இந்த தூய்மை பணி செய்கிறவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தோல் சம்பந்தப்பட்ட இல்லைன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கி கொடுக்குறதன் மூலியமாகவும், இதை தவிர பார்த்தாலேனால் கருப்பு கொடை தானம் செய்கிறதன் மூலியமாக, அதை தவிர தடி தானம் செய்கிறதன் மூலியமாக, தடின்னா அந்த வயசானவங்க ஊடின்னு போகக்கூடிய தடி தானம் செய்கிறதன் மூலியமாகவும் சனி பகவானுக்கு ஏற்ற பரிகாரமாக சொல்லப்படுறது. அதை தவிர எள் உருண்டை தானம் செய்கிறது, காக்காய்க்கு சாதம் வைக்கிறது, அதை தவிர எள் விஷயமான எண்ணெய் எடுத்து அது தானம் கொடுக்கறது, அதை தவிர பார்த்தாலேனால் இந்த சனி பகவானுக்கு இரும்பு மிகவும் முக்கியமானது. அதனால் இந்த உடல் உழைப்பு செய்பவர்களுக்கு இரும்பு தானம் கொடுக்கறதன் மூலியமாக சனி பகவானுக்கு சொல்லக்கூடிய பிரீத்தியாக சொல்லப்படுறது. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனி வக்ர நிவர்த்தி இந்த ஒரு ஒன்னே கால் வருஷம், அதாவது 488 நாள் எப்படி இருக்குது அப்படின்றதை இந்த குரு பெயர்ச்சியையும் ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சியையும் வைத்து எப்படி இருக்குன்றதை ஒன்றொன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனின் பெயர், இதை மட்டும் எனக்கு அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். முதல்ல அதை அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றதை பார்க்கணும். சந்தி தான் வந்து முக்கால்வாசி பேர் என்கிட்ட வர்றவாள்லாம் புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாள். புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதமாக இருக்கும் நினச்சின்னு மிதுனத்திலேயே வந்து ஒரு 50-55 வயசு வரலாம் அர்ச்சனை பண்ணிட்டுருப்பா. ஆனால் அவள் 4ஆம் பாதமாக இருப்பாள். அதே மாதிரி மிருகசீ ரிஷம்னு சொல்லுவாள். மிருகசீ ரிஷம் வந்து ரிஷப ராசிலையும் இருக்குது, மிதுன ராசிலையும் இருக்குது. அவளுடைய டிகிரி என்ன டிகிரியில் இருக்குது, பாத சந்தி இருக்கா, நட்சத்திர சந்தி இருக்கா, லக்ன சந்தி இருக்கா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர்களுக்கு இப்போது நடக்கக்கூடிய கோல்சார பிரகாரம் என்னென்ன இது நடக்கிறது, தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வச்சு அவருடைய கோல்சாரத்தையும் வச்சு என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை சனி வக்ர நிவர்த்தி 2024 எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான். மிகவும் கோபக்காரராக இருக்கக்கூடிய வாய்ப்பு, மறைந்திருந்து இருக்கக்கூடிய, அதாவது எப்படின்னா எப்போ பார்த்தாலும் பிடிவாதம் பிடிக்கக்கூடிய கணம். பெண் செவ்வாய் வேறு, பிடிவாதம் குணம் அதிகமாக இருக்கக்கூடியது. இரத்த சம்பந்தமான தொழில்கள் செய்கிறவங்க, மண், ஜல்லி இந்த மாதிரியான வியாபாரம் செய்கிறவங்க, செங்கல் இந்த மாதிரியான விஷயங்கள், பூமி காரகத்துவத்துக்கு செய்யக்கூடியவர்கள், அதை தவிர வந்து இரும்பு சம்பந்தமான தொழில்கள் செய்யக்கூடியவர்கள், நெருப்பு சம்பந்தமான தொழில்கள் செய்யக்கூடியவர்கள், இதெல்லாம் வந்து இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த விருச்சிக ராசிக்காரர்களில் பார்த்தாலேயானால் இந்த காலகட்டம், அதாவது நவம்பர் 4, 2024 மார்ச் 2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். 4ஆம் இடத்துல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருக்குது. இந்த அர்த்தாஷ்டம சனி என்ன செய்யும் அப்படின்னா உங்களுடைய அதாவது அலைச்சலை கொஞ்சம் அதிகமாக வைக்கும். சுகங்களை கெடுக்கக்கூடிய காலகட்டம். புதுசாக வீடு மனை வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா அதில் லிட்டிகேஷனை கிரியேட் பண்ணும். அதை தவிர படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொஞ்சம் மைண்டு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கண்டிப்பாக உடல்நலத்தில் நிச்சயமான பின்னடைவை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதை தவிர பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு இந்த சனி பகவான் ராசிக்கு அவருடைய அதாவது 4ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் தேவையற்ற விதண்டாவாதங்களை இன்னும் படாதீங்க, புதிய கடனை சேர்த்துக்காதீங்க, ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் எதிராளிகளிடம் சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களை வந்து உங்களுடைய எதிராளிகள் தேவையற்ற வகையில் வந்து உங்களை அசிங்கப்படுத்துகிறதோ அவமானப்படுத்துகிறதோ இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறதன் மூலியமாக தொழிலில் சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவும் சூரியனுடைய வீடுன்றதுனால பின்னடைவு இருக்கும். அதனால் வந்து தொழிலில் பார்த்தோம்னா உங்கள் கூட உங்கள் கீழே வேலை செய்கிறவர்களுக்கு மூலியமாக பிரச்சனைகள் வரும். நீங்கள் சொல்கிறது எதையுமே கேட்காத அளவில் தான் கீழே இருக்கிறவா இருப்பாள். அதனால் வந்து உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஜூனியர்ஸ் வந்து நீங்கள் சொல்லக்கூடியது எதையுமே எடுத்துக்கொள்ளாமல்
அவர் வந்து சரியான பாதையில் செல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதன் மூலியமாக உங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, வேலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் வந்து வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக போகும். ஏன்னா நாலாம் இடம்னு சொல்லக்கூடியது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது. புதிய வண்டி வாகனங்கள்லாம் வாங்கும்போது ஜாகிரதையாக ஓட்டின்னு போகிறது நல்லது. அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயங்களை கடைபிடிப்பது ரொம்பவும் முக்கியம். அது தவிர வந்து தேவையற்ற இந்த பானங்கள் குடிக்கிறது, அது தவிர வந்து இந்த எந்த ஒரு விஷயத்தையும் போதைகளுக்கு அடிமையாகுதல், இதெல்லாம் வந்து நல்லது கிடையாது. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தேவையற்ற சுகங்களை தேடி போகக்கூடிய மனநிலை வரும். அதனால் அந்த காலகட்டம் பண்ணாதீங்க, ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. சரி, இந்த 1.5 வருஷமும் இப்படியே இருக்குமா? அதாவது நவம்பர் 2024 மார்ச் 2026 வரலாம் மொத்தமே இப்படி இருக்குமா அப்படின்னா அப்படி இல்லை. ஏன்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் மாற்றங்கள் வருது, இந்த பெயர்ச்சிகள் வருது. அதுவும் குரு பெயர்ச்சியும் ராகுகேது பெயர்ச்சியும் வருது. இந்த ராகுகேது குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னா, அவர் குரு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் போயிருக்கார். 8ஆம் இடத்தில் போயிருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. மறைந்த தனகாரகன்றது விசேஷம் இல்லை. ஆனால் அவர் வந்து சனியை பார்க்கறதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் சற்று குறையும். வேலையில் பணம் வரும், உடல் நலத்தில் சற்று என்ன ஏற்றங்கள் தெரியக்கூடிய காலகட்டமாக குரு பகவான் மாறின உடனே, அதாவது மே 2025 ஒரு மாற்றங்கள் தெரியும். அதாவது நவம்பர் 2024 மே மாதம் வரலும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலையுமே உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும். அந்த அலைச்சல் இருந்தாலும் உங்களுக்கு அதுக்குண்டான ரிட்டர்ன்ஸ், ஃபினான்ஷியல் ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது. 5ஆம் இடத்தில் ராகு பகவானும் வந்துடுறார். ராகு பகவான், அதாவது 4ஆம் இடத்தில் ராகு பகவானும் வர்றார். 2 கிரகங்கள் துர்கிரகங்களும் 4ஆம் இடத்தில் போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதனால் நிச்சயமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய பின்னடைவு இருக்கும். போட்டித் தேர்வுலாம் நீங்கள் 200% எஃபோர்ட் போட்டிங்கன்னா 100% வரும். அந்த மாதிரி காலகட்டமாக அமையும். ரொம்ப ஜாகிரதையாக படிப்பில் 1 தடவைக்கு 4 தினம் 1 தடவைக்கு 5 தினம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது. மைண்டு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புது இந்த என்ன சொல்கிறது, ஒரு வீடு மனை விற்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக போங்க. சிறு சிறு ஆக்சிடெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த சனி பகவானோட ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த அளவு விசேஷமாக இருக்கிறது இல்லை. 10ஆம் இடத்தில் கேது பகவானையும் வந்து சனி பார்க்கறதுனால தொழிலில் சற்று பின்னடைவு. சொந்த தொழில் செய்கிறவாள்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உடல் நலம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய சுகத்தையும் குறைத்து உங்களுடைய ராசியையே வந்து சனி பகவான் பார்க்குறார். சுவர்களின் பார்வையும் இல்லாமல் இருக்குது உங்களுடைய ராசி. அதனால் கண்டிப்பான உடல் நல பிரச்சனைகள், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக வரும். ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தேவை ரொம்ப அலைச்சல் இருக்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அளவு இருக்கும். கழிவு பாதைகளில் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தவிர எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. நான் ஏற்கனவே சொன்ன இந்த சனி பகவானுக்குண்டான பிரீத்தியெல்லாம் 12 வர்றதன் மூலியமாக நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஒரு தரம் திருநள்ளாறு போயிட்டு வாங்க. இந்த இது பாண்டிச்சேரி காரைக்கால் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநள்ளாறு போயிட்டு வாங்க. சனீஸ்வரனுக்கு உண்டான பிரீத்தியை செஞ்சுட்டு வாங்க. அதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு பெரிய விடிவு காலம் நிச்சயமாக வரும். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக, ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பணிக்கர், பிரசன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. சனி எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா, ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி நவம்பர் 15 பௌர்ணமி தேதி பரணி நட்சத்திரத்தில் சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாருங்க. இந்த சனி வந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டமத்து சனி, அதாவது 4ஆம் இடத்துல சனி இருக்காரு. இந்த சனி வந்து நல்லதா அப்படின்னா கொஞ்சம் குறைவான பலன்கள் தான் இருந்தாலும் சமாளிச்சிட முடியும். எதையும் சமாளிக்கக்கூடிய நபர்கள் தானே விருச்சக ராசிக்காரங்க. அதனால் கண்டிப்பாக சமாளிச்சிட முடியும். கொஞ்ச நாள் தான் இந்த சனியுடைய பார்வை வந்து உங்களுக்கு எங்கன்னா உங்களுடைய ராசிலே பார்க்குறாரு, ப்ளஸ் 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. உத்தியோகத்துக்கோ தொழிலுக்கோ எந்த பாதிப்புமே கிடையாது. பாதிப்பு எல்லாமே உங்களோட ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும். அதாவது அதிக உழைப்பை போட போட உங்களோட ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதை மட்டும் நீங்கள் கவனமாக ஹேண்டில் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன்.
அதாவது நீங்கள் தொழிலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது தடைகள் வருமானா, ஆஞ்சநேயன் வழிபாடு பண்ணுங்கள், தடைகள் வராது. சனியோடைய பார்வை இருந்தாலே கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் தாமதப்படுத்தும், தடையை உண்டு பண்ணாது. கிடைக்க வேண்டியது வந்து திங்கக்கிழமை ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு பதிலாக வியாழக்கிழமை கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாள் தடைகள் தாமதங்கள் ஆகலாமே தவிர தடைகள் வராது. தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் உண்டு. தொழிலுக்காக நல்ல இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, தொழிலுக்காக கட்டடம் கட்டக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே உங்களுக்கு உண்டு. தொழிலில் நல்ல வருமானமும் உறுதியாக உண்டு. தொழில் மூலிமா நல்ல ஆதாயம், நிரந்தர வருமானம், நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் தான். கஸ்டமர் கிட்ட அணுகுமுறையை கொஞ்சம் மாற்றிக்கணும். ரொம்ப பொறுமையான சில விஷயங்கள்லாம் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிட்டாலே அது வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸை உண்டு பண்ணும். உங்கள் மேலே இருக்கக்கூடிய விமர்சனத்துக்கு நீங்கள் அமைதியாக கடந்து போக பழகிட்டீங்கன்னா தொட்டதெல்லாமே சக்ஸஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு, உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பொதுவாகவே ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பட்டும் படாமல் இருந்துருவீங்க, உங்களுடைய வேலையில் கரெக்டாக இருப்பீங்க. ஆனால் இந்த சனி வந்து ஆறாம் இடத்தை பார்க்கும்போது அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிடுவார். ஸோ அதனால் ரொம்ப அமைதியாக நீங்கள் வந்து வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து ரொம்ப அமைதியாக போகிறது நல்லது. ஏன் அப்படின்னா, நீங்கள் சொல்லாத விஷயங்களை சொன்னதாக திருச்சு உங்கள் மேலே கெட்ட பேரை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை சனி உண்டு பண்ணிடுவார். ஏன்னா சனி வந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அப்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல பேரை டேமேஜ் பண்ணுறது. சனி வந்து எக்கனாமிக்கலாக நல்ல நிறைய விஷயங்களை கொடுப்பாரு, அதே நேரத்தில் உங்களுடைய பேர், ரிலேஷன்ஷிப்பு இதெல்லாமே பிரேக் பண்ணி விடுறதுக்கு பார்ப்பாரு. ஸோ அதனால் கவனம் தேவை. அதே மாதிரி நீங்கள் யார்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அதுவும் கேஷ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, நீங்கள் ஏதாவது சைனிங் அத்தாரிட்டி அப்படின்னா படித்து பார்க்காம எந்த ஒரு விஷயத்தையும் கையெழுத்து போடாதீங்க. அதே மாதிரி செக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு தெரியாமல் மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதனால் ரொம்ப பார்த்து பண்ணணும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களோட வேலைகளை நீங்கள் சீக்கிரமாக முடிக்கிறது, மற்றவங்களை காட்டிலும் நல்ல டேலண்ட்டாக பண்ணுறது, இதனால் வந்து உங்களுக்கு என்னென்னா உங்களை நினச்சி மற்றவங்க பொறாமப்படுவாங்க. ஸோ அதனால் அந்த பொறாமை வந்து பழி வாங்கக்கூடிய எண்ணமாக மாறுறதுக்கு அமைப்புகள் இருக்குது. அந்த பழி வாங்கலுக்கு நீங்கள் ஆளாகப்படுவீங்க. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப கூடுதல் கவனம் அப்படிங்கிறது தேவை. ஏன்னா நிறுத்தி நிதானமாக பேசுங்க. நீங்கள் இல்லாத பட்சத்தில் அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் இருக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒருத்தங்களை பற்றி இன்னொருத்தங்கிட்ட பேசுகிறீங்கன்னா அதுவே ரொம்ப பெரிய லெவலில் ஸ்ப்ரெட் பண்ணி அது ஒரு பெரிய மைனஸாக காமிச்சு உங்களுடைய ப்ரொமோஷனை தடுக்கிறதுக்கு உண்டான அத்தனை வேலைகளும் நடக்கும். ஸோ கவனமாக இருங்க. அதே மாதிரி ஹெல்த் சம்மந்தப்பட்டது, வேலை பார்த்து பார்த்து உங்களுக்கு டயர்டாகி உங்கள் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாக விருச்சக ராசிக்காரங்க அவங்களோட குடும்பத்துக்காக அதிகமாக உழைப்பாங்க. ஆனால் அதுக்குண்டான ரெககனைஸ் வந்து குடும்ப நபர்களால் எப்பவுமே கிடைக்காது. இது வந்து பழகிக்கிறது நல்லது தான். எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்க்காமல் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஏமாற்றத்தை எப்பவுமே கொடுக்காது. நாலாம் இடத்துல இருக்கிறனால வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது. படிப்பில் கவனம் வந்து வரவே வராது. படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நிறைய கவனச்சிதறல்கள் ஏற்படும். விருச்சக ராசிக்காரங்க வந்து சிவன் வழிபாடு பண்ணுங்கள், தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், ஒரு சனிக்கிழமை கால பைரவரை போய் வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். படிப்பில் நல்ல ஆர்வம் வரத்துக்கு கால பைரவருக்கு செவ்வரளி பூ போட்டு வந்து ரொம்ப ரொம்ப மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்கள். படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிப்பில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய குழந்தைகள் வந்து அதாவது படிக்கிறத தாண்டி சில வேறு சில விஷயங்கள்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. படித்தா மட்டும்தான் நல்ல வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுத்தா மட்டும்தான் நல்லது. போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்க அமைப்புகள் இருக்குது. இந்த வருஷத்தில் வந்து இந்த சனி வந்து வக்ர நிவர்த்தியானனால அரசாங்க பதவிகளுக்காக போட்டித் தேர்வுகள் நடந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் போய் கலந்துக்கோங்க. அதில் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருக்கவங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த சனி வந்து நாலாம் இடத்துல இருக்கனால அரசாங்க பதவி அப்படிங்கிறது தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கு நீங்கள் போடக்கூடிய முயற்சியும் மிகப்பெரிய பங்காக தான் இருக்கணும். அதே மாதிரி நல்ல உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கு, ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. வீடு கட்டக்கூடியது, ஆல்ரெடி வீடு கட்டிட்டு இருந்து ஏதாவது ஒரு காரணங்களால் நின்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய அமைப்புகள், வீட்டை வந்து ரெனோவேஷன் பண்ணக்கூடிய அமைப்பு,
புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது, ஏற்கனவே இருக்க வண்டியை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடியது, அதுக்கு லோன் எடுக்கலாமானா கண்டிப்பாக எடுங்க. உங்களுடைய வருமானத்தில் 30% மட்டும் லோன் எடுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள். சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது உண்டு. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. உங்களோட ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும். பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்க வந்து கலத்தரம், அதாவது லைஃப் பார்ட்னர்கிட்ட ரொம்ப கவனமாக பேசணும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்படலாம். அதனால தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியை வந்து ஒருத்தர் ஒருத்தர் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. இது இல்லை அப்படின்னா தேவையில்லாத கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து, இது எல்லாமே வரும். அது தேவையில்லாத மன உளைச்சலை கொடுத்துரும். அந்த மன உளைச்சல் வந்து மனோவியாதியாகவோ அல்லது உடல்நிலை பாதிப்பையோ கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துரும். தாயாருக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படும், தாயாருக்கு மருத்துவ செலவுகள் இருக்குது. அதனால் பெற்றோர்களுடைய உடல்நிலையில் உங்களுக்கு ரொம்ப கவனம் செலுத்தணும். பெற்றோர்களுக்காக மருத்துவ செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விலங்குலாம் நீங்கி, அது சார்ந்த உங்களுக்கு வருமானமோ அல்லது சொத்து சேர்க்கையோ கண்டிப்பாக உண்டாகும். அதே மாதிரி உங்களுக்கு 10 இடத்தை பார்க்குறதுனால, அதாவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களுடைய ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். கருமம் செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் வருது. அதனால் வீட்டில் ரொம்ப ஏஜான பீப்புள்ஸ்க்கு உடனே ஹெல்த்தில் ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே பார்க்கறது நல்லது. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கக்கூடியது, திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, உங்களுக்கு முன்னாடி சீனியர்ஸ் இருந்தாலும் திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டு அந்த ப்ரொமோஷன் உங்களை தானாக தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. நீங்கள் உங்களுடைய உழைப்பு எப்போவுமே வீண் போகாது. உங்களுடைய உழைப்பை அங்கீகரித்து அதுக்குண்டான ரெகக்னைஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சூப்பரான டைமு. மக்களுடைய ஆதரவு வந்து பெரிய லெவலில் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கு உண்டான பலன்கள், திடீர்னு ஒரு கட்சியிலேருந்து கூப்பிட்டு உங்களுக்கு வந்து ஒரு பதவி கொடுக்கறது, பெரிய பெரிய கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கிறது, உங்களுடைய பேரும் புகழும் வந்து பெரிய லெவலில் பெருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் அரசியல்வாதிகளுக்கு உண்டு. அதே மாதிரி பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியில் போகும்போது எந்த இடத்துல நிற்க போகிற, தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாகவோ வெளியில் போகிறேன் அப்படின்னா நீங்கள் கம்யூனிகேஷன்ஸ் வந்து கரெக்டாக பண்ணிட்டு போகணும். எங்கே போகிறீங்க, எந்த டைமுக்கு வரீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா உடனே அதுக்கு செவிசாய்க்காமல் அது எந்த ஊரில் எங்கே யார் எப்படி அப்படிங்கிறத அதை பற்றி அலசு ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்றுக்கிறது நல்லது. நெகட்டிவான பப்ளிசிட்டி ஈஸியாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இது உங்கள் லைஃப் ஃபுல்லாகவே ஒரு பிளாக் மார்க்காக மாறுறதுக்கு அமைப்பு இருக்கு. ஸோ அதனால கவனமாக இருக்கணும். மற்றபடி பாராட்டு அங்கீகார பரிசு எல்லாமே வந்து கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஈஸியாக கிடைக்குங்க. பொதுவாகவே விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி இது வந்து வக்ர நிவர்த்தி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய சாதகமான பிளான்கள், உங்களுடைய எக்கனாமிக்கல் லெவல் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டைஸராக தான் இருக்கும், அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்ல முன்னேற்றம். அதே நேரத்தில் நீங்கள் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கோர்ட்டு கேஸ் வழக்கெல்லாம் உங்களுக்கு வெற்றியும் சாதகமான அமைப்பு மட்டுமே இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க. வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும். இந்த சிவடியன் சிவகுர்ஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி சனி பகவனுடைய வக்ர நிவர்த்தி அவருடைய பலன்களை பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நவம்பர் மாதம் 15 தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். ஏன் வக்ர நிவர்த்தி பலன்களை முக்கியமாக போடுறோம்னா, சனி பகவான் நிறைய காரத்துவத்தவங்களை கொண்டிருக்கார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் காலையில் எழுந்து இரவு தூங்குறக்குள்ள எல்லா செயல்களையும் சனி பகவான் வந்துடுவார், சரிங்களா? ஏன்னா ஒருத்தன் எழுந்து நடமாடணும், இயக்கம், அது இயக்கத்துக்கு சொந்தக்காரர். ஒரு தொழில் தொடங்கணும், தொழிலுக்கு காரகர், ஆயுள்காரர், உடல் உபாதை நல்லா இருக்கணும், உடல் உணவுனா அதுக்கும் சனி பகவான் தான். ஒரு மக்கள் தொடர்பு, நம்ம கிட்ட அழகு நல்லா பேசணும், நமக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னா சனி பகவான் நல்லா இருக்கணும். அரசியலை பெரியாளாகணும்னா சனி பகவான் நல்லா இருக்கணும், சரிங்களா? எது எந்த விஷயம் நம்ம கிட்ட இருக்குது, வேலை பார்க்கக்கூடிய நமக்கு நம்பகத்தன்மையாக இருக்கணும்னாலும் நமக்கு சனி நல்லா நல்லா இருக்கணும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் கையில் தான் இருக்குது. அப்போ சனிபான் வக்ரமாகும் பொழுது இந்த விஷயங்கள்லாம் வக்ரமாகும். அப்போ வக்ரம்னா என்ன அப்படின்னா பின்னோக்கி நகர்வது, இயல்புக்கு மாறான தன்மை,
அதாவது சிம் நம்ம புரிய மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ ஒருத்தர் இருக்கார் ஒரு ஆஃபீஸ் ஒருத்தர் வேலை பார்ப்பார், அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அங்கே கூட வேலை பார்க்கணும் நாலு பேர் சேர்ந்து இவர் எப்படியாச்சும் நம்ம வந்து டார்கெட் பண்ணி இவ்வளோ கீழே இறக்கணும் இல்லை அவர் பேர் கொடுக்கணும்னு சொல்லி டார்கெட் பண்ணுவாங்க, அதுதான் வக்கரம். இப்போ ஸோ ஒருத்தர் வக்கரம் பார்க்குறோம் அப்படின்னா அவரை வந்து விளக்குறோன்னு அர்த்தம். அது உடல் வாங்கலாக இருந்தால் வக்கரம் வாங்கினா ஒரு தழுவு படுறது, அதான் உடம்புல வித்தியாசம் தெரிகிறது, அதான் வக்கரம். ஸோ இப்போ இவர் சனி பகவான் வக்கரமாகும்போது தொழில்துறையில் சர்க்கிள் தாமதங்கள் டவுனாகுது, பங்குச்சந்தை டவுனாகுது, இதெல்லாமே நடந்திருக்கும் இந்த வக்கர காலங்களில். அதேபோல் ஆயுள்காரங்களால் திடீர் மரணங்கள், திடீர் மரணம், உயிரிழப்பு அதிகமாக இருக்கும், ஆயுள் யாருக்கெல்லாம் கம்மியாக அந்த விதிஜாகத்தில் இருக்கும் அவங்களாம் இந்த மரணங்கள் இந்த திடீர் மரணங்கள் நடைபெறும் சரிங்களா. அது ஹார்ட் அட்டாக்லாம் ரொம்ப நடக்குது பார்த்திங்கன்னா இந்த வக்கர காலங்கள் நிறைய பேருக்கு நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வக்கர காலம் நடந்திருக்கும் சரிங்களா. ஸோ இந்த விஷயங்கள் எல்லா ராசிக்கும் நடந்திருக்குமானு நடந்திருக்காது புரியுதுங்களா. அதுதான் சனி பகவான் எந்த பாவத்தில் இருக்கிறார் அதை பொறுத்தான் நடக்கும். ஸோ இந்த பொதுவாக இந்த வக்கர காலங்களில் தொழில்துறையில் எல்லாருக்குமே சில சர்க்கிள்கள் சில இது நிறையா ஜாதகம் நம்ம ஆய்வு பண்ணல நம்ம இது சொல்லியிருக்கோம். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ நிவர்த்தி ஆக போகுது, அப்போ லாபத்தை கொடுக்க போகுது உங்களுக்கு, அதை சொல்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த என்ன சாமி இவ்வளோ பிரச்சனையாக இருக்க, ஒரு தொழில் ஒன்றும் சரியாக இல்லை, நான் விட்டுட்டு வேறு தொழில் பண்ணலாமா இல்லை வேலைக்கே போயிடலாமான்னு நினைக்கிறேன், சில பேர் நான் வேலை பார்த்துட்ருக்கேன் பிடிக்காத வேலை ஏதோ போயிட்டுருக்கேன் மனசுக்கு பிடிக்காட்டியும் பரவாயில்ல குடும்பத்துக்காக போயிட்டுருக்கேன் அந்த மாதிரி சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த வக்கர காலங்கள் தான் அந்த காரணம். ஸோ இனிமேல் வந்து அந்த வக்கர நிவர்த்தி ஆகும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே இயல்பு நிலை மாறிடுங்க. அந்த வகையில் நம்ம ஒவ்வொரு ராசியாக பார்த்துட்டு வரோம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசி பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு விண்ணை தாண்டி ஒரு விஷயம் போனாலும் அதை துரத்தி பிடிக்கக்கூடியவங்க, அவங்க விண்ணை தாண்டி போனாலும் என்ன பண்ணுவாங்க முயற்சி செஞ்சு அதை பிடிச்சி எட்டி பிடிக்கக்கூடியவங்க தான். அது நம்மளால் முடியாதுன்னு தெரிஞ்சாலும் முயற்சி பண்ணி அதை முடித்து காட்டுறவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். யாருமே வேலை பார்க்க முடியாத இடத்துல வேலை பார்ப்பாங்க, ஒரு சுரங்கப்பாதையாக இருக்கலாம் அல்ல ஒரு பாதரா சாக்கடையாக இருக்கலாம் இல்லை மேம்பாலம் கட்டுறதாக இருக்கலாம், இது மாதிரி துணிகரமான செயல்கள், குறுக்கு சந்தில் உள்ள செயல்கள், இந்த ட்ரெயின் தண்டவாளங்கள், இந்த மாதிரி ஒரு மனிதன் வந்து எதை செய்ய அசாத்தியமான செயலை செய்யலாம் வேலை பார்க்கலாம்னா அந்த விருச்சிக ராசி என்பவர்கள் செய்வாங்க, அவங்களுக்கு அந்த பயமே இருக்காது. ஸோ இந்த ராசியில் வந்து பார்த்திங்கன்னா போல்டு தன்மை அதிகம், அதே போல் அவங்க மனதில் என்ன எழுறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது, ஆனால் திறமையாக அதை செஞ்சு முடிப்பாங்க, சொல்லாமல் செஞ்சு முடிப்பாங்க. ஸோ அத்தகைய விருச்சிக ராசி என்பவர்கள் மனதில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு யாருமாலையும் யூகிக்க முடியாது, அத்தகைய அன்பர்கள் தான் இந்த விருச்சிகராசி அன்பர்கள். ஸோ இந்த விருச்சிகராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா மூணுக்கும் நாலு கூடிய முயற்சி ஸ்தானத்துக்கும் சுகஸ்தானத்துக்கும் உடையவர். ஸோ அப்போ முயற்சி ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா வக்கரமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக என்ன ஆயிருக்கும், எடுத்த முயற்சி சில தடங்கள் வந்திருக்கும், முயற்சியில் வேகமாக தான் அடிப்பீங்க, ஏன்னா வக்கர காலங்கிறது இயல்புக்கு மாறான தன்மை, சரி ஓகே அதெல்லாம் செயல்படுவார் வேகமாக செயல்படுவார் எல்லாம் ஓகே தான். ஆனால் அந்த வக்ர காலங்கிறது என்ன ஆகும்னா அந்த பாக ரீதியாக சில சர்க்கிள்களை கொடுக்கும், சில தாமதம் அதில் போய் சேர்ந்து இப்போ வேலை கிடைக்காதுன்னு சொல்லலை, வேலை கிடச்சிருக்கும், கிடச்சிருந்தாலும் அதில் ஒரு ப்ரெஷர், மேலதிகாரியோட ப்ரெஷர் இல்லை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு மன அழுத்தம் இதெல்லாம் கொடுத்துருக்கும் இந்த வக்ர காலம். அது நான்காம் மாதம் சுகஸ்தானம் அதிபதி ஆகிட்டாரா, ஸோ இந்த பிரச்சனையும் உங்களுக்கு கொடுத்துருக்கும் இது, அதாவது ஒரு மன சோர்வு இதெல்லாம் கொடுத்துருக்கும். ஸோ இப்போ வந்து வக்கர நிவர்த்தி ஆகும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனை நீருங்க, சுகஸ்தானம் வலுப்படும், மண் மன வீடு வாசல் கட்டக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கட்டியே தீர்ப்பீங்க, பாதி கட்டியிருப்பீங்க, ஸோ மீதி கட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதே போல் உறவினர்களிருந்தால் இருந்த பிரிவினை உறவினர்கள் தொல்லைகள் நீங்கிரும், சொத்து பிரச்சனை இருக்கவங்க டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கவங்களாம் அந்த இப்போ சரியாயிருங்க நவம்பர் 15 அப்புறம். அதே போல் வெளிநாடு போகணும், வெளியூர் வெளிமாநிலம் போகணும்னு சொல்லக்கூடியவங்கலாம் வந்து கண்டிப்பாக போகலாம், அதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் நவம்பர் 15 அப்புறம் கண்டிப்பாக சொல்கிறேன். அதே போல் எதிர்பார்த்துட்டு கொண்டிருந்தால் உங்களுக்கு வர வேண்டிய தன வரவு தாராளமாக வரும், அர்த்தாஷ்டமாக சனியாக இருக்குது சாமின்னு பயப்பட வேண்டாம், இந்த வக்கர நிவர்த்திங்கிறது உங்களுக்கு நல்ல யோகத்தை தான் கொடுக்கும். என்ன ஆகும் அப்படின்னா பெண்டிங்காக இருக்க வேலையை ஃபில் பண்ண போகிறீங்க, அது வந்து உங்களுக்கு ஃபேவரட்டாக அமையக்கூடிய காலமாக இந்த வக்கர நிவர்த்தி அமையும். ஏன்னா இந்த வக்கர காலங்களில் உங்களுக்கு அது தூண்டி விட்டுருக்கும் சரிங்களா, அர்த்தாஷ்ட சனி ஃபஸ்ட்டு இருக்கையில் இடையில் வக்கரமாகும் பொழுது அந்த விஷயத்தை உங்களுக்கு தூண்டி உங்களுடைய செயல்பாடு தூண்டியிருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் இப்போ சின்ன சர்க்கிள் சந்திச்சிருப்பீங்க, இப்போக்கி வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணிடுவீங்க, அதுக்குண்டான அந்த பாதி வேலையை நீங்கள் செஞ்சுருப்பீங்களே அதோடைய பெண்டிங் வேலையை இப்போ செஞ்சுருவீங்க சரிங்களா. அது தொழில்துறையாக இருக்கலாம், உத்தியோகமாக இருக்கலாம்,
இல்லை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக ஃபேவரட்டாக நடக்கும். அதே போல் விருச்சிக ராசி அன்பர்கள் இப்போவுமே தாய் தந்தை இன்னும் பாசம் அதிகமாக வச்சக்கூடியவங்க, கடைசி வரைக்கும் நீங்கள் தான் பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வக்கர நிவர்த்திங்கிறது அருமையான காலங்க. புதிதாக சொத்து சேர்க்க, அதே போல் வண்டி வாகன சேர்க்க, இதெல்லாம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக வாங்குங்க, நல்லாயிருக்கும். அதே போல் தொழில் தொடங்குறது இந்த நவம்பர் 5 தொடங்குங்க, நல்லாயிருக்கும். அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் ஆட்சி கண்டிப்பாக மண் மனை கண்டிப்பாக உங்களுக்கு யோகமாக கொடுக்கும். அதேமாதிரி தொழில் இப்போ ஹோட்டல் தொழிலுங்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. ஹோட்டல் சாப்பிட்ற ஐட்டம்ஸு, வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம், அதே போல் பிற கண்ட்ரிகள் போகிறது, அதே போல் ஐடி ஃபீல்டு, இந்த மாதிரி விஷயம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதே போல் பிரபலப்படுத்தக்கூடிய தொலைக்காட்சி, யூடியூப்பு, இந்த மாதிரி பிரம்மாண்டமாக பிரம்மாண்டமான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். கண்டிப்பாக நவம்பர் நல்லாயிருக்கும். அதே போல் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட ஜாதகம் இருக்குது. ஸோ ஜாதகத்தை ஆய்வு பண்ணிக்கோங்க. தசா புத்தி முக்கியம். எந்த கிரகம் தசா நடத்துது, எந்த கிரகம் புத்தி நடத்துது, நல்ல நேரம் அதான் தசா புத்தி, நல்ல நேரம். ஸோ நமக்கு என்ன நல்ல நேரம் வந்துருச்சான்னு பார்த்துட்டு முடிவெடுங்க. கண்டிப்பாக இந்த வக்கர நிவர்த்திங்கிறது உங்களுக்கு எல்லா வகையிலுமே சாதகமாக இருக்கும். பிரம்மாண்டமாகக்கூடிய வாய்ப்பு விருச்சிக ராசிக்கு உண்டு. ஓம் சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆதித்ய சோனலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் பற்றிய சிறப்பான பதிவை காணவிருக்கிறோம். ஏன்னா சனி வக்ரமாகறாரு, குரு வக்ரமாகறாரு, என்னதாமா நாங்கள் பண்ணுறது, 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரே ஒரு குழப்பம் ஆச்சரியம் இப்படிலாம் போய்கிட்டு இருக்குது. இதில் வந்து ரொம்ப குழப்பத்தோடு இருக்கக்கூடியவங்கெல்லாம் யாருன்னா சிம்மம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் இப்படி லைனாக சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாருக்கும் தசாபதிகளும் சிறப்பில்லைன்னா கொஞ்சம் நம்மளுக்கு குழப்ப நிலை கூடவே இருக்கதா செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் இந்த சனியுடைய நகர்வு வந்து பெருதளவு நம்மளை பாதிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் கர்மக்காரகன், அவர் ரிசல்ட் கொடுக்க போகிறாரு. நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றார் போல அந்த பாவ புண்ணியங்களை யார் ரைட்டப் பண்ணுவா, அதை சித்திர குப்தன் மாதிரி யார் எழுத போகிறா? யம தர்மராஜா வந்து இப்போ நம்மளுக்கு தண்டனை கொடுக்குறாருன்னா அதுக்கு எழுதுக்கிற கணக்கு யாரு? சித்திரகுப்தன். அந்த சித்திரகுப்தன் மாதிரி கணக்கு எழுத போறவங்க யாருன்னா நம்ம பிக் பாஸ் நாயகர்கள். என்னமா பிக் பாஸ் இப்பதான் விஜய் டிவியில போய்கிட்டு இருக்குது, நீங்க பிக் பாஸ் நாயகர்கள் சொல்றீங்களே, யார் விஜய் சேதுபதி அப்படின்னு கேட்காதீங்க. நம்மளுடைய பிக் பாஸ் நாயகர்கள் யாரு? நம்ம வாழ்க்கையை இயக்க போறவங்க ரெண்டு முக்கியமான பேர். அது நம்ம என் பதிவுல கேட்கறவங்களுக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சாரா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் தான். ஏன்னா மற்ற 7 கிரகங்கள் செய்யக்கூடிய வேலையை இவங்க பிடுங்கி செய்து கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. எதிர்பார்க்கல, நான் நினச்சே பார்க்க முடியாத சூழலில் இந்த நேரம் இது நடக்குமான்னு சொல்கிறோம் இல்லையா, கண்ணிமைக்கும் நேரத்தில் செஞ்சிருவாங்க. அதுதான் இவங்க கண்ணுக்கே தெரிலப்பா, எங்கேருந்து வந்தான்னு தெரில, டப்புன்னு போட்டு தள்ளிட்டான் அப்படின்னுலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள். அவங்க எழுதி வச்சுருவாங்க ஒவ்வொரு பாவம் தொட்டும். இவர் வந்து நம்மளுக்கு அர்த்தாசிரம சனி, கண்டக சனி, அதே போல் 7.5 சனியில் 3 வெரைட்டி விரய சனி, பாத சனி, ஜென்ம சனியில் எல்லாம் வச்சு செய்வார். இப்படி செல்லக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் இப்போ வக்ரமாகி நிறைய படாத பாடு, எதிர்பாராத நிறைய நம்ம வேர்ல்டு லெவல்லையும் சரி, நம்ம குடும்ப சாதாரண குடும்பங்கள்லையும் சரி, நிறைய சனினாலே கர்மக்காரகன் தான், எதிர்பாராத ஒரு சில விபத்து நடந்திருக்கும், இல்லை ஒரு சிலர் வீட்டில் வந்து ஒரு சிலர் வந்து இறைவனடியே சேர்ந்திருப்பாங்க, இல்லை எதிர்பாராமல் ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கலாம். இப்படி பலவித ஒரு சிலருக்கு நல்ல செயல்களும் நடந்திருக்கும் அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பை பொறுத்து. அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் இந்த காலகட்டம் வக்ர நிவர்த்தி அடைய போகிறார். இது வரைக்கும் வந்து வக்ரமாக இருந்தவர் இப்போ நேர்கதியில் செயல்பட போகிறார். செயல்பட்டு இன்னும் வந்து நல்ல வலிமையாக சிறப்பாக பலன்களை தரப்போகிறார். எப்பவுமே அசுப கிரகங்கள் வந்து வக்ரமாகும்போது நமக்கு கொஞ்சம் சாதகமாக மற்ற பழங்கள் அதிகமாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வரைக்கும் அப்படி நடந்து கொண்டு இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ வந்து நல்ல பழங்களே நடக்கும். அப்போ நேர்கதியில் அவர் இன்னும் சிறப்பாக கால சக்கரத்தின் 11 இடத்துலேருந்து இப்போ நம்மளுக்கு ஒரு 4 காலங்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட போகிறார். அதுக்கப்புறம் மார்ச் நம்மளுக்கு 29 சனி பெயர்ச்சியே நடக்க போகுது. இந்த 4 காலங்கள் ரொம்ப ஒரு சிறப்பான காலமாக நம்ம எப்படி இதை வந்து செய்து கொள்ளலாம். கிரகங்கள் அவங்க பக்ரமாகுவாங்க, நேரில் போவாங்க, நீசமாவாங்க, உச்சமாவாங்க,
இவங்க டே டு டே லைஃப்பில் இவங்க நகர்வுகள் இருந்தாலும் இந்த காலங்களை நமக்கு சாதகமாக எப்படி மாற்றிக்கொள்வது என்பதை சொல்லுவது தான் நம்மளுடைய ஜோதிடம் எனும் காலக்கணிதம்னு சொல்லலாம். இப்போ இந்த சனீஸ்வர பகவான் வருகின்ற நவம்பர் மாதம் 15ஆம் தேதி அதிகாலையிலேயே வந்து இவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு. உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் 4ஆம் தேதி கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து என்ன ஒரு 11 நாள் வித்தியாசம் இவ்வளோ தான் இருக்கும் உங்களுக்கு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த சனி பகவான் மகர நிவர்த்தி ஆவதனால் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை வந்து பெறப்போகிறாங்க என்பதை அந்த பதிவில் காணவிருக்கிறோம். பதிவை வந்து முழுமையாக வந்து கேட்கணும். இதில் வந்து ரொம்ப ஒரு டெக்னிக்கலான விஷயம், நல்ல சூட்சமமாக எந்த தெய்வத்தை வழிபடுறது, எப்படி வந்து எளிமையாக நம்ம ஒரு சாதாரணமாக வாழ்வியல் பரிகாரத்தை செய்து நம்ம நல்ல பலன்களை பெற்றுக்கொள்வதெல்லாம் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். அன்பர்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக பதிவை வந்து முழுமையாக கேட்க வேண்டியது தான் தாங்கள் செய்ய வேண்டியது. விருச்சிக ராசி விருச்சிக ரகணத்திற்கான சனி மகர நிவர்த்தி பலன்களை காணவிருக்கிறோம். இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா விசாகம் 4வது பாதம், அதற்கும் 4 பாதங்கள் கேட்டை 4 பாதங்கள். விருச்சிக ராசிக்கு சனி மகர நிவர்த்தி ஆன உடனே முழுமையான அர்த்தாஷ்டம சனி நேர்கதியில் செல்லும் பொழுது இன்னும் வந்து வலிமையாக செயல்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். 4 சனி இருந்தால் என்ன பண்ணோம், முதல்ல வந்து உடம்புக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுக்கும், தாய் வழி உறவுகள், தாயின் உடல்நிலையில் இந்த ஒரு பிரச்சனைகள்லாம் கொடுத்துருவோம், ஒரு படிப்பில் ஒரு மந்தத்தன்மை இதெல்லாம் கொடுக்கும். மற்றபடி நம்மளுக்கு வந்து ஒரு நிலையான சொத்து, ஒரு பதவி, பேர், புகழ், அங்கீகாரம் இதையெல்லாம் கொடுக்கும். 4 சனி ஆட்சியாக இருக்கும்போது சசமகா யோகத்தை தந்துடுவார். சமூகத்தில் நல்ல ஒரு பேர் புகழ், ஒரு அரசியல் துறையாக இருந்தாலும் முதல்ல ஒரு நல்ல ஒரு பொசிஷனு, ஒரு 4 பேர் மதிக்கத்தக்க ஒரு சூழல் இதெல்லாம் கொடுத்தாலும் கொஞ்சம் பிரச்சனைகளும் இருந்து கொண்டே இருக்கும். நிறைய எதிரிகளை சம்பாதிப்போம். அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் எங்கள் 6, 10 ராசியை பார்ப்பார். இந்த காலகட்டம் வந்து சோர்ந்து போய் எல்லாமே கிடைச்சாலும் கிடைக்கும். இப்போ சசமகா யோகம் எப்போ எப்படி வேலை செய்யும், நம்ம உழைக்கும் போது தான் வேலை செய்யும். அதிகப்படியான உழைப்பு அங்கே தேவைப்படுகிறது. நிறைய போராட்டங்களையும் இன்னல்களையும் தாண்டி நீ இந்த ஒரு பொசிஷனை பெறப்போகிற அப்படின்னா அதற்கு நீ தகுதியானவன் தானு உன்னை சனி பகவான் வந்து புடம் போட்டு தேர்ந்தெடுத்துருவார். இந்த காலகட்டம் குருவானவர் உங்களுக்கு 2-5க்கு உடையவர், நமக்கு 7லிருந்து வக்ர நிலையை அடைந்திருக்கிறார். அப்போ வக்ர நிலையை அடையும் பொழுது அவர் என்ன பண்ணுவார், இன்னும் வேகமாக செயல்படுவார். அது இருக்கிற இடம் 7ஆம் இடம். அப்போ நல்ல பலன்கள் உண்டு. அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் வந்து 11 நம்மளுக்கு ராசி 3 என்ற இடங்கள்லாம் வந்து பார்த்து நம்மளுக்கு வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து தருவார் அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சிகள் கை கொடுப்பது, நல்ல ஒரு புதிய ஒரு செயல்பாடுகள், நம்மளை வந்து 4 பேருக்கு தெரிவது, அதற்கான முயற்சிகளை ஈடுபடுவது, நம்முடைய இதை வந்து டெவலப் பண்ணிப்பது, நம்ம நாலேஜை டெவலப் பண்ணிப்பது, நம்மளை கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணிப்பது, இந்த ஒரு இல்லாமலாம் நல்லா இன்னும் ஒரு பில்டப் போட்டு நம்ம நல்லா இறங்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. மூளையில் முடங்கி இல்லாமல் நம்மளுடைய செயலையும் நம்மளுடைய ஆக்கத்திறனையும் நம்மளுடைய உத்வேகத்தையும் அதிகப்படுத்தி கொள்ளணும்னு இந்த கிரகங்கள் சொல்லுது. இந்த காலகட்டம் வந்து இவர் குருவின் சாரத்திலையும் பயணிப்பார். நமக்கு இன்னும் ஒரு டிசம்பர் 25க்கு மேலாம் போயிருச்சுன்னா அப்போலாம் என்ன ஆகும் அப்படின்னு காலகட்டங்கள்லாம் பார்க்கும்பொழுது இவர் குருவின் சாரத்தில், இப்போ ராகுவின் சாரத்தில் பயணிக்கிறார். ராகு ஏற்கனவே 5ல இருக்கார். ஒரு குழப்பம் இல்லாத, ஒரு தெளிவான, ஒரு நல்ல செயல்கள், ஒரு உறுதியாக தெரிகிற செயல்கள்லாம் நல்லா தாராளமாக பண்ணலாம். எல்லாமே உங்களுடைய உங்களுடைய இன்ட்யூஷன் பவர்லாமே உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். இதை செய்யலாம், அதை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால் தைரியமாக தன்னம்பிக்கையாக இருங்க. அப்பப்போ வரக்கூடிய அந்த ஒரு மூட் ஸ்விங்கு, அதே போல் ஒரு பதட்டம், ஒரு பயம், ஒரு கோபம், எரிச்சல் இதையெல்லாம் விட்டுடுங்க. கொஞ்சம் எமோஷனலாக வந்து கன்வெர்ட் ஆகிறது நிறுத்திடுங்க. நிறைய மெடிடேஷன், யோகா, தியானம் பண்ணுங்கள். மனதை ஒருநிலைப்படுத்துங்க. மனவளக்கலை அப்படின்னு சொல்லுவோம், மனதை கையாளும் வழிமுறைகளை பின்பற்றுங்க. ஏன்னா மனம் சரியாக இருந்தால் நம்ம உறவு முறைகளை வந்து சரியாக வந்து நம்ம எடுத்து செல்லலாம். உறவு முறைகளை சரியாக எடுத்து போய் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும்போது நமக்கு ஆரோக்கியம் இருக்கும். இப்போ குடும்ப உறவும் ஆரோக்கியமாக இருக்கும்போது நம்ம சிறப்பாக செயல்படுவோம். நம்ம போடக்கூடிய யோசனை நல்லாயிருக்கும். நம்மளுடைய எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்கும். இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு இக்கட்டான சூழல்னால் யாராவது
வந்து உதவி புரியக்கூடிய அமைப்பும் ஏற்படும். அதற்கான வழிவகைகள் நம்ம போகும்பொழுது அதற்கான வழிவகைகளை பிரபஞ்சம் தானாக இருக்கணும், முயற்சி தான் போடணும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த காலகட்டம் வந்து உங்கள் முயற்சிகளை மட்டும் சமணமே போடுங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நேர்முக மறைமுக எதிரிகள் எல்லாரையுமே வந்து நீங்கள் கண்டுகொண்டு அந்த பிரச்சனைலாம் இருக்கும், நம்ம அதெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணி நம்ம போகணும். நம்ம இந்த காலகட்டம் அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அங்கே முடங்கிடக்கூடாது. எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய நல்லதை மட்டும் எடுத்துக்கோங்க. எல்லா விஷயங்களும் கெட்டதே நடந்தாலும் இது நல்ல நடந்திருந்தால் என்ன ப்ளஸ் நடக்கலனா என்ன மைனஸ் அப்படின்னு ஒரு போட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்லதை மட்டும் எடுத்து கடந்து வந்து விடுங்க. அதே போல் ஒரு சிலருக்கு தசாபதிலாம் சிறப்புலன்னா ஒரு கடன் சுமையெல்லாம் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கோங்க, கேட்குற இடத்துல பணம் கிடச்சிரும். அதனால் வந்து இந்த காலகட்டம் பணம் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் குடும்ப உறவுகளுக்கு தாங்க கொடுத்து செஞ்சன்றதெல்லாம் விட்டுடுங்க. பிள்ளைகள் விஷயத்துலலாம் பூத கண்ணாடி வைத்து பார்க்காதீங்க, தட்டி கொடுத்துட்டு போங்க. அவங்க நலன் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் வந்து நம்ம எஃபர்ட் போட்டு தான் முடிக்க வேண்டியிருக்கும். அவங்க திருமணம் ஆகட்டும், அவங்க தொழில் ஆகட்டும், அவங்களுடைய ஒரு சுப நிகழ்வுகள் ஆகட்டும், இந்த காலகட்டம் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். திருமணம் கொண்டு பாக்கியம் ஒரு வேலைக்காக நான் ரொம்ப பிரயத்தனம் பண்ணுறேன், நிறைய இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டு வந்தேன், எதுவும் கிடைக்கல அப்படிங்கிறவங்களாம் இப்போ அதற்கான ஒரு வழிமுறைகள்லாம் கிடைக்கும். இந்த பயணங்கள்லாம் சனிதசாவே போய் சனி புத்தி அந்தரம் இல்லை ஒரு நம்மளுக்கு ஒரு சிறப்பில்லா தசாபுதிகள் இப்போ நம்ம லக்னத்துக்கு ஆகாத தசாபுதிகள் இதெல்லாம் போகும்போது தான் நமக்கு பிரச்சனையே தவிர இந்த காலகட்டம் நம்மளுக்கு அனைத்தும் வந்து கொஞ்சம் வந்து ஒரு நார்மலாக கடந்து வந்துடலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் கலந்தே நடக்கும். எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நல்லதாக ஒரு வேலை கிடைக்கும், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், அதுக்காக ஒரு ரெண்டு மணி நேரம் தள்ளி போகணும். இல்லை ஒரு அலைன்ஸ் கிடைக்கும், ஒரு நல்லா நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், அவங்க வந்து வெளியூரில் தூரத்தில் இருக்கா மாதிரி இருக்கும். ஒரு குழந்தைகளுக்கு ஒரு படிப்பு கிடைக்கும், அது படிக்கிறதுக்காக ஒரு கொஞ்சம் போக வேண்டியதாக இருக்கும், ஹாஸ்டலில் தங்கி படிக்க வேண்டியதாக இருக்கும். இப்படி தான் வந்து இருக்கும் இந்த காலகட்டம். நன்மையில் ஒரு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணி நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் பூர்வீக சொத்துக்கள் பூர்வீகத்தில் தந்தை வழி தாய் வழி உறவுகளும் கொஞ்சம் அப்படியே ஊடல் கூடல் இதெல்லாம் கலந்தே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பூர்வீக சொத்துலாம் பிரச்சனை ஏற்பட்டு மறையும். வண்டி வாகன விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் சேர்க்கையும் உண்டு. நல்லா ஒரு பழசை கொடுத்து புதுசாக மாற்றுறது இந்த ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் உண்டு. லாபம் உண்டு, பணம் வரும், பணம் வந்தாலும் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்க. யாரையாவது புதுசாக சந்திக்கிறோம் கொள்கிறோம் அப்படின்னா உடனே ஒரு டென்ஷன் ஆகிடாதீங்க, ஒரு நிதானமாக எல்லாருக்கிட்டேயுமே போய் போனவுடனே அவங்களுடைய குறையை சுட்டி காட்டுறாதீங்க. முதல்ல அவங்க நிறைய முதல்ல அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். மற்றவங்க சொல்கிறத முதல் காது கொடுத்து கேளுங்க. எப்போ ஃபோன்லேயே மூழ்கி இருக்காதிங்க. கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களில் விரிச்சக ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. வார்த்தைகளை விட்டுடாதீங்க, ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. ஆர்கியூமெண்ட் பண்ணினாலே உங்களுக்கு வாழ்க்கை வியாக்கான நிறைய பேசுவீங்க, தேவையில்லையா கொடுக்கு மாதிரி விஷத்தை கக்கும் அந்த வார்த்தைகள். அடுத்தவங்க மனசு என்ன ஆகுதுல, அடுத்தப்போது பேசிட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம் இருக்குது? அதனால் பேசுறதுக்கு முன்னாடியே ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும். பேசுறதுக்கு முன்னாடியே கவனமாக இருக்குன்னா உறவுகளை தக்க வைப்பது விருச்சகத்திற்கு ரொம்ப அவசியம். நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகிறது, தனிமையில் இல்லாமல் இருக்கிறது, நல்லா பழகிறது, இதையெல்லாம் வந்து பலப்படுத்தி கொள்ளுங்க. செஞ்சுட்டு அதை சொல்லி காட்டுறது, இந்த மைனஸ் எல்லாம் நிறுத்திக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டம் எல்லாமே நல்ல பலன்கள். கொஞ்சம் பொறுமை நிதானம் ஒரு நிறைய ஒரு ஊக்கமோடு சோம்பல் மட்டும் இருக்கக்கூடாது. நல்லா சிறப்பாக செயல்படும் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி உங்கள் உடல் ஆரோக்கியத்திலும் உறவுகள் விஷயத்திலும் பணம் சார்ந்த விஷயங்களையும் மட்டும் கவனம். மற்றபடி எல்லா விதமான சுபகாரியங்களுக்கும் தொழில் பண வருவாய்க்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு புதுசாக ஒருத்தர் சந்திக்கிறோம்னா அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்நிய மொழி பேசுபவர்களால் உங்களுக்கு ஆதாயம் அனுகூலம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக கிடைச்சிடும். ஏதாவது ஒரு இஎம்ஐயாவது லோன்லையாவது ஒரு சொத்தோ இல்லை ஒரு வாடகை வீட்டிலேருந்து இன்னொரு நல்ல ஒரு வீட்டுக்கு ஒரு சிங்கிள் பெட்ரூம்னா ஒரு ரெண்டு பெட்ரூம் இருக்கிற வீட்டுக்கு போகிறதுக்கோ இதற்கெல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப அருமையாக இருக்குது. தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. தசாபுதிய சிறப்புன்னா உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மற்றபடி விருச்சகத்துக்கு அடுத்து வரக்கூடியது உங்களுக்கு பாக்கியம் தரக்கூடிய ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு சனி பகவான் செல்ல இருக்கிறாரு. அதெல்லாம் உங்களுக்கு நல்ல இடம் தான். சனிக்கு ஐந்தாம் இடம்லாம் ஒன்றும் அப்படி ஒன்றும் இது பண்ண போகிறதில்ல.
உங்களுக்கு அது குருவுடைய வீடாகவும் ஆகும். ஆனால் இந்த ஒரு 4 மாத காலங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்க. வாய் வார்த்தைகளில் கவனம், தேவையில்லாத கமிட்மெண்ட்டெல்லாம் ஒத்துக்கொள்ளாதீர்கள். உடன்பிறப்புகளுக்கு நல்லா வந்து உங்களால் இயன்ற உதவிகளை எல்லாம் செய்யுங்க. உங்களுடைய பேச்சுவார்த்தை கம்யூனிகேஷன்லாம் தொழில் செய்கிற இடங்கள் நீங்களே வந்து போங்க. உங்களுக்கு சப்ஸ்டியூட்டோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு மற்றவர்களை வந்து அந்த அதற்கு பயன்படுத்தாதீங்க. மற்றவங்ககிட்ட சொல்லி ஒருத்தவங்ககிட்ட விஷயம் சொல்கிறதுலாம் உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்களே வந்து கலந்துரங்கி செய்வது தான் உங்களுக்கு நல்ல நன்மை பயக்கும். இந்த பலன்கள்லாம் கோல்கிரேன் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கு இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் அதெல்லாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். விருச்சிக ராசி இந்த காலகட்டம் வந்து சனிக்கிழமை தோறும் மதியம் 1-2 ஒரு அன்னதானம் செய்வது, அது ஒரு எலுமிச்சங்காய் ஊறுகாய் இருக்கணும், அது தயிர் சாதம் சாம்பார் சாதம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் உணவு தானமாக அளிக்கும் பொழுது சனிக்கிழமைகளில், அதே போல் நம்ம வந்து சனிக்கிழமை சனி மதியானம் 1-2 நம்ம வந்து கொடுக்க சொல்லியிருக்கோம். நவகிரக வழிபாடு, நவகிரகத்தை தாண்டி சிவன் ஆலயங்களை, நவகிரகத்தை வந்து கிளாக் வைஸாக தான் ஒரு 9 சுற்று சுற்றணும், அதோட சிவனை வழிபட்டு வரணும். சிவ வழிபாடு எவ்வளோக்கு எவ்வளோ செய்கிறீங்களோ உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கைமேல் கிட்டும். ஏன்னா ஆஷுதோஷி இறைவா மகேஸ்வரா சோமநாதா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு கைமேல் பலன்கள். அடுத்ததெல்லாம் கார்த்திகை மாதம் தான் வருது. கார்த்திகை வார சோமவார விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கும்பொழுது உங்களுக்கு தடைப்பட்ட பாக்கியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். விருச்சிக ராசி லக்னக்காரர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும், அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும், வாஸ்து பார்த்து தரப்படும், வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும், எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும், தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும், அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்சேரி. நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூட்டு செய்யும் குமரேசரி இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். நவம்பர் 4 முதல் சனி வக்ர நிவர்த்தி பெறுகிறார். 2026 பிப்ரவரி 23 வரைக்கும் கும்பத்தில் நேர்கதியில் சனி பகவான் பயணம் செய்கிறார். அதனால் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதை ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கலாம் வாங்க. பகவான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு அதாவது ஜூலை மாதம் முதல் உங்களுக்கு வக்ரகதியில் இருந்தார். இப்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதாவது சனி வக்ரமானது ஆனி 10 ஜூலை 26 வக்ரம் ஆரம்பம். இப்போ வக்ர நிவர்த்தி அடைவது ஐப்பசி 18 நவம்பர் 4 வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த வக்ர நிவர்த்தி பெறுவதால் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவது ஒரு நல்ல விஷயம். எந்த ஒரு கிரகமும் வக்ரம் பெற்றால் அது நெகட்டிவான பலனை தரும். நெகட்டிவ்னால் அப்போ எதிர்மறையான பலனை தரும். ஒரு ராசிக்கு நல்ல பலனை தரக்கூடிய கிரகம் கெடு பலனை தரும். கெடு பலனை தரக்கூடிய கிரகம் வக்ரம் பெற்றால் நல்ல பலனை தரும். இதையும் தாண்டி ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற கிரகம், இப்போ சனி ஆட்சி பெற்றிருக்கார், ஆட்சி பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தரும். அது மட்டுமில்லை முன்வீட்டு பலனை தரும்னு ஒரு கணக்கும் இருக்குது. இப்படி
வக்ரமாக அடைவதால் கிரகங்கள் பலனை இழக்கின்றன, அதாவது தன்னுடைய சக்தியை இழக்கின்றன. இப்போ வக்ர நிவர்த்தி பெறுவது மிக மிக சிறப்பு. நேர்கதியில் எந்த ஒரு கிரகமும் சென்றால் நல்ல பலனையே தரும் அப்படின்னு ஒரு கணக்கு. இப்போது இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் வக்ர நிவர்த்தி பெறுவது அநேக ராசிகளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். இதனால் வரைக்கும் இந்த வக்ரகதியில் இருக்கும்போது பிரச்சனைகளை சந்திச்சிங்க, என்ன நேரம் நல்லா இருக்கு ஆனால் எதுவும் முடிய மாட்டேங்குதையா, காரியம் நடக்க மாட்டேங்குதையான்னு இருந்தீங்க. இப்போ வக்ர நிவர்த்தி பெறுவதால் இனி பயம் இல்லை. சனி பகவான் உங்களுக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பர், சனி கொடுத்தால் எவர் தடுப்பர். அப்போ உங்களுக்கு நிச்சயமாக எந்தெந்த ராசிகளுக்கு சனி பகவான் இனி யோகமான பலன்களை தரப்போகிறார் என்பதை, எந்தெந்த ராசிகளுக்கு பலன்கள் சுமாராக இருக்கும் இல்லை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் என்பதையும் சொல்லப்போகிறோம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். சனி பகவானால் பாதிக்கப்படுபவர்கள் ஏழு சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி நடப்பவர்கள். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய் தருள்வாய் சச்சிரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லி சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் சனீஸ்வர பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து விளக்கு தீபம் போட்டுட்டு வாங்க. ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேர்கதியில் செல்கிறார் மிக சிறப்பு. இப்போ நேர்கதியில் செல்லும் பொழுது ஒரு ராசிக்கு சனி பகவான் 3, 6, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் ஒரு ராசிக்கு. அப்போது எல்லா ராசிக்கும் அதாவது 3 விதமாக இருக்குங்க, சூப்பராக பலன் இருக்கும், சுமாராக இருக்கும், இல்லை நெகட்டிவாக இருக்கும். அப்போது எப்படி எந்தெந்த ராசிக்கு பலன்கள் மாறுபடுகின்றன வித்தியாசப்படுகின்றன என்பதையும் பார்க்கலாம். ஆனால் இந்த சனி பகவான் ஒரு ராசிக்கு கோச்சார ரீதியாக 3, 6, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. இந்த விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3க்கும் 4க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான். இவர் வந்து இவ்வளோ நாளாக வக்ரகதியில் இருந்தார், இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார். இப்போது 4ஆம் இடம் என்பது சந்திரனுக்கு 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல சனி நேர்கதியில் போனார்னு சொன்னால் அர்த்தாஷ்டம சனியினுடைய பலனை தந்தார். அதுக்கப்புறம் வக்ரம் பெறும் காலம் இவருக்கு யோகமான காலம். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கடந்த 5 மாத காலமாக சுமார் 4 நாள்லேருந்து 5 மாத காலமாக பார்த்திங்கன்னா ஒரு யோகமாக இருந்தது. இப்போ அவர் மறுபடியும் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியினுடைய பலன் கண்டிப்பாக நடக்கும். எச்சரிக்கையாக இருக்கணும். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய் திரள்வா சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள், எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள், சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து, மற்றபடி தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். அதாவது 4 சனி அப்படின்னு சொன்னால் முதல்ல உங்கள் உடம்பு போயிடும், உங்களுக்கு சுகம் கெடும், நீங்கள் உங்களுக்கு மருத்துவ செலவு வைக்கும், உங்கள் வீட்டில் உள்ள நபர்களுக்கு மருத்துவ செலவு வைக்கும், தாய்க்கு மருத்துவ செலவு, தாய்க்கு உடம்பு முடியாமல் மருத்துவ செலவு, அல்லது வண்டி வாகனங்கள் வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடச்சி பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அப்போது இது மட்டுமா, உங்களை பொறுத்தவரையிலையும் 4ஆம் இடம் சனியினாலே போச்சு, சுகமே போயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த ராசி விருச்சிக ராசி அப்படின்னா 8வது ராசி, செவ்வாய் பகவானுடைய ஆட்சி பெறும் வீடு, விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் 1, 2, 3, 4 பாதங்கள், கேட்டை 1, 2, 3, 4 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்கு சனி வக்ர நிவர்த்தி ஆனது சரியில்லாத சூழல், அதாவது கஷ்டமான சூழல் தான்.
அது பாருங்கள், சனி பகவான் உங்களுக்கு 2026 பிப்ரவரி 23 வரைக்கும் சனி பகவான் அங்கே தான் இருப்பார். அப்போது இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வயதானவர்கள் வந்து உடல் ரீதியாக பிரச்சனைகள் வரும், உடம்பு முடியாமல் போகலாம், கை கால் வலி, முட்டு வலி, முதுகு வலி இதெல்லாம் வரலாம், எச்சரிக்கையாக இருக்கணும். படிக்கிற பிள்ளைகளும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் என்ன படித்தாலும் மறந்துடும், பரீட்சையில் போய் எழுத முடியாது. அப்போது ரெண்டாவது படிக்கவே உட்கார முடியாது, சோம்பேறித்தனம் இருக்கும். அதனால் கொஞ்சம் அதிக சிரத்தையோடு படிக்கணும் படிக்கிற பிள்ளைங்க. மற்றபடி இந்த விருச்சிக ராசிக்கு சனி 6 இடத்தை பார்க்குறதால ஏற்கனவே 4 இருக்கிறதாலே உடம்பு முடியாமல் போகும்னு நம்ம சொன்னோம். இப்போ 6 இடம் என்பது எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். அது மறைமுக எதிரியாக இருக்கலாம், நேர்முக எதிரியாக இருக்கலாம். அலுவலகத்தில் நம்ம தோல் மேலே கை போடுவான், கட்சியில் அவனே நமக்கு ஆப்பு வைப்பான், இப்படிலாம் நடந்து பார்த்துருப்பீங்க. அதனால் யார் எதிரி நண்பர்னு உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் இருந்தாலும் எதிரிகளால் கண்டிப்பாக தொல்லைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் கெடும், உடல் ஆரோக்கியம் கெட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்பெதுங்க வைத்துவிடும். எச்சரிக்கையாக கடன் ரீபேமெண்ட்டு கொஞ்சம் பார்த்து பண்ணணும். மற்றபடி இதே சனி பகவான் உங்களுக்கு 10 இடத்தை பார்க்குற குரு பாருங்கள், 2025 மே மாதம் வரைக்கும் குரு 7 ராசியை பார்க்க போகிறார், 11 இடத்தை பார்க்க போகிறார். அப்போது நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு நேரம் அந்த காலகட்டம் வரைக்கும். அதுக்கப்புறம் அவர் வந்து மிதுனத்துக்கு வந்துடுறார்னு வைங்க. இருந்தாலும் உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில் ரீதியாக சாதிக்கக்கூடிய ஒரு நேரம், நல்ல ரட்டிப்பு வருமானம் வரக்கூடிய ஒரு நிலை இருக்குது. ஆனால் சனி பகவான் 7 பார்வையாக 10 இடத்தை பார்ப்பதால் கொஞ்சம் இல்லை, நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இந்த மேலாமணிக்கெல்லாம் வேலை பார்க்க முடியாது, 8 டியூட்டின்னா 10 வேலை பார்க்கணும். சொந்த தொழில் பண்ணால் கூட பார்த்திங்கன்னா ஐயோ ரொம்ப மெனக்கல்றாங்க அப்படிங்கிற அளவுக்கு அதிகமான எஃபர்ட், உழைப்பு, டென்ஷன் இப்படிலாம் இருக்கும். இருந்தாலும் இன்புட் இருக்கும் பொழுது அவுட்புட்டு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய தருணமாகத்தான் இது அமைகிறது. அப்போது 11 இடத்தை குரு பார்க்கும் இந்த மே மாதம் வரைக்கும் பார்க்குறார், 2025 மே. அப்போது நல்ல லாபம் கிடைக்கும், நினைச்ச காரியம் கைகூடும், எல்லாம் இருக்கும். ஆனால் சனி பார்வைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதிகப்படியான உழைப்பு கண்டிப்பாக தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லணும். இந்த சனி பகவான் 10 பார்வையாக ராசியை பார்க்குறார், கொஞ்சம் சமயத்தில் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. இருந்தாலும் குரு பார்வை ஒரு தெளிவான சூழ்நிலையை ஏற்படுத்தும். இந்த ராகு பகவான் வேறு 5 உட்காந்துருக்கார், அவர் பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் இடர்பாடுகள், பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள், இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொண்டு வருவார் ராகு பகவான். மற்றபடி 11 இருக்கும் கேது குரு பார்வையில் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறமும் குரு பார்க்கலனாலும் உங்களுக்கு அவர் 11 இருக்கிறதால உங்களுக்கு உங்களை பொறுத்தவரையிலையும் 11 இருக்கும் எந்த ஒரு கிரகமும் நல்ல ஒரு பலனை தரும் அப்படின்னு ஜோதிடகிரந்தம் சொல்கிறது. மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த சனி வக்ரம் பெறுவது, வக்ரம் நிவர்த்தி பெறுவது, அதாவது சனி வக்ரம் நிவர்த்தி பெறுவது என்பது நிச்சயமாக சரியில்லாத சூழல். அர்த்தாஷ்டம சனியை கொடுத்துருக்குங்க, இந்த அர்த்தாஷ்டம சனின்னு சொன்னாலே பிரச்சனை தான். அப்போ சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள், ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். இந்த எச்சரிக்கையாக இருந்துங்க, சனி 10 இடத்தை பார்க்குறதால ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், மற்றபடி குறை ஒன்றும் இல்லை.